ஒரு தவறான கொள்கையில் உள்ள ஒரு ஆள் அறிவிக்கிற ஹதீஸ். ஆனால் அவர் நாணய நேர்மையெல்லாம் கரெக்டாக இருக்கிறார். அவர் அறிவிக்கிற ஹதீஸ்கள் வந்து அந்த தவறான கொள்கைக்கு சார்பாக இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது அர்ணாவத்து சொன்னதை எடுத்து காட்டியிருக்கிறேன். என் கருத்து அதுதான், ஷுஐபுல் அர்ணாவத்து சொன்னதை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். என்னுடைய கருத்தும் அதுவாக ஏற்றுதான் நான் சொல்லியிருக்கிறேன். விதத்துவாதிகளுடைய அறிவிப்பில் எது விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பா இருக்குதோ அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. மற்ற அறிவிப்புகள் என்ன செய்யலாம், எடுக்கலாம் என்று மௌலவி பிஜே சொல்றாரு. இந்த வாதமே முதலாளத்திலே ஒரு சில அறிஞர்கள் அந்த கருத்தில் வைக்கிறாங்க. விதத்துவாதிகளுடைய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பகமானவராக இருந்தா அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவருடைய விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு சில அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டிக்கிறாங்க. ஆனா அவருடைய விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு சில அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டிக்கிறாங்க. ஆனா அவருடைய விதத்தை ஆதரிக்கிற மாதிரியான அறிவிப்பை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு சில அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டிக்கிறாங்க. ஆனா ஏகமனதாலாம் இல்லை, அறிஞர்கள் எல்லோருமே ஏகமனதால அந்த கருத்தில் இல்ல. அது ரொம்ப சிலர் சொல்றாங்கன்ற மாதிரி சொல்ற, அப்படி கிடையாது. மிக மிக அதிகமானவர்கள் தான் இதை சொல்றாங்க. இதை சொல்றாங்க, விதத்துவாதிகள் கொள்கை சார்ந்த அறிவிப்பார்களே, ஆனால் அதை நீங்க ஏத்துக்கிறாதீங்க. வேற கொள்கை சாராத விஷயத்தை அறிவித்து நம்பகமானவராக இருந்தால் ஏத்துக்கிறீங்க. அதுதான் மிக அதிகமானவருடைய நிலைப்பாடாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. அதாவது அந்த கொள்கை கெட்டவராக இருந்தால் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாதீங்கன்னு ஒரு சாரர். அவர் பொய் சொல்ல மாட்டார்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் அவர் சொல்கிற எல்லா முஜாதி சொல்கிற மாதிரி இதையும் ஏற்றுக்கலாம். எதை இது சொல்கிற ஆளுக்கு என்ன, அபு ஹனிஃபா, ஷாஃபி, ஐயப்னு சயீத், அலி பின் மதீனா, நாலு பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ரக்கத்து தாயிஃபத்து உஹ்ரா, மூணாவது ஒரு கூட்டம் ஏற்படுத்தி காட்டுகிறது. பைன தாயத்தி வகைரி, அந்த தவறான கொள்கைக்கு அழைக்கக்கூடியவர் அழைக்காதவர், அந்த கொள்கைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வகையில் எடுத்துக்கொண்டு, இப்போ மனூர் ரிவாயத்தை அணி தாயத்தி ஃபில் விதத்தி, விதத்துக்கு அழைப்பி விடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார், ஆனால் அவருடைய ரிவாயத்தை ஏற்றக்கூடாது. தூணகைகி மற்றவங்களுடைய இதை எடுத்துக்கலாம். அது யார் சொல்கிறாருன்னு கேட்டால், இப்னு முபாரக், இப்னு மஹதி, அகமது இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு மஹின்னு அவங்க சொல்கிறாங்க. மாலிக்கும் இதை மாலிக்கு ரெண்டு கருத்து ஆயிடுச்சு. மாலிக் இமாம் வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லும்போது அவர் எதுக்கு வந்துடுறாரு, அந்த விதத்துவாதிகளுடைய சொல்லு வந்து விதத்துக்கு சார்பாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடாது. ஆனால் சரது சொன்னாவில் பகவி இமாம் என்ன செய்கிறாங்க, மாலிக் இமாமுடைய அந்த கருத்தில் ஒரு சொல்லலை அப்படிங்கிறக்க என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவன் விதத்துக்காரனாக இருந்தால் எதுவும் அந்த கொள்கை சார்ந்த மக்கள் அழைக்கிற ஒரு நிலையில் உள்ளவனாக இருப்பானால் அவன் ஏத்துக்கிறாத உலாபின் கதாபின் எக்கதிபி ஹதீஸ் அன்னாஸ், மக்களுக்கு அறிவிக்கிற செய்தியில் போய் சொல்லுவானே அப்படிப்பட்டவன்ட்ட நீ அறிவிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு என்ன செய்கிறான் கேட்டால், இந்த தவறான கொள்கை என்பதை ரெண்டாக நம்ம பிரிக்க வேண்டும். ஒருவனை காஃபிராக்கும் அளவு கூறி அந்த கொள்கை இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய நாம் நம்பகம் நாணயம்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அவன் எந்த ஒரு நாணயம் இருக்காது, பொய்யன் அவன் அதை நிராகரிச்சனுங்கிறார். அதே நேரத்தில் ஃபாசிக்கு பாவி ஆகிற அளவுக்கு உள்ளது என்று கேட்டால், அந்த ஹாரிஜியாக்கள், இந்த சாதாரண ராபிஜியாக்கள், இல்லை மீறாத ராபிஜியாக்கள் இவங்கெல்லாம் என்னாங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு அவங்க தாவியல் பண்ணிக்கிறாங்க. அந்த அவங்க சொல்வதற்கு ஒரு ஆதாரம் வச்சிருப்பாங்க. அந்த ராபிஜியா கொள்கையில் உள்ளவங்க சிலதை சொல்வார்களே ஆனால் என்ன செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆதாரங்கள் வச்சிருப்பாங்க. அப்படி இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய இதை வந்து ஏற்றுக்கலாம், அவங்கள ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டார். எந்த அளவுக்கு சொல்கிறாரு கேட்டால், வந்தா இப்னு ஹிப்பான், இப்னு ஹிப்பான் சொல்கிறார், இஜ்மாஹலின் நக்லி அலை ஃபி தாவா நக்லி அலை, அதாவது இந்த இந்த கருத்தில் வந்து இஜ்மா ஏற்பட்டுச்சுங்கிறார். இந்த மூணாவது கருத்தில் அறிஞர்கள் நினைச்சிட்டாங்க இஜ்மாவே இருக்குது, ஏகமானதான கருத்தாக இதுதான் அவர் சொல்கிறார். ஆனால் ஏகமானது என்று சொன்னது சரியில்லைன்னு இப்னு வச்சு மாற்று கருத்து இருக்குதுல்ல, அது சரியில்லைன்னு மறுத்துறார். ஆனால் இப்னு ஏகமானதான கருத்துன்னு சொல்கிற அளவுக்கு வந்து உள்ளதாக இருந்தால் ஏற்றுக்கூடாது. அப்போ மூன்று கருத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்னு ஹஜர் என்ன செய்கிறான், அழுதல் அக்வால், அந்த மூணு நிலைப்பாட்டில் வந்து அதில் நீதியான நேர்மையான சொல்லி என்னன்னு கேட்டால் இதுதான். யார் சொல்கிறாரு கேட்டால், அலிசான் மிசானில் சொல்கிறாரு, குல்த்து ஹாதிஹி மசாலத்தும் கபீரத்தும், இது பெரிய ஒரு மசாலா, பெரிய ஒரு சட்ட பிரச்சனை. ஓஹி அல் கத்ரி யூல் மூத்தஜிலி யூல் ஜஹமி யூல் ராஃபிலி, இந்த நாலு விஷயம் நாலு கட்சிக்காரங்க, கத்ரியாக்கள், மூத்தஜிலாக்கள், ஜஹமியாக்கள், ராஃபிசியாக்கள், இவங்கெல்லாம் இருப்பார்கள். ஏன்னால் இதை உரிமை செய்து கோவில் ஹதீது, ஹதீஸில் அவர்கள் உண்மை சொல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஏன்னால் ஓ தக்குவாகும், அவங்களுடைய தக்குவா அறியப்பட்டு தக்குவான வெளிப்படையான வார்த்தையை வச்சு தக்குவா அளவு தந்திரியும், வெளிப்படையான செயல்களை வைத்து தக்குவா அறியப்படுமே ஆனால் உளமைக்கும் தாயன் இல்லா விதத்தி, அவருடைய விதத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இல்லாமல் இருப்பார். ஆனால் ஃபல்லதி அலை அக்சர் உலமா, அதிக மெஜாரிட்டியான உலமாக்கள் இருக்கும் கருத்து என்னவென்றால், கபூலு ரிவாயத்திகி, அவங்களுடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்வதான். எப்போ ஏற்றுக்கணும், அந்த விதத்தின் பக்கம் அழைப்பாளராக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும். உள்ளமல் அதிதிகி வந்து அது வந்து என்ன செய்யணும், அவருடைய அதிசயம் வந்து அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்னு ஹிப்பான் சொன்னதாக தாரிக திக்காத்தில் இருந்ததாக என்ன செய்கிறாங்க, எடுத்து காட்டுறாங்க, லைஸ பைன் அகலில் ஹதீஸ் மின் ஐமத்தினா கிலாஃபுன், ஹதீஸ்கள் அறிஞர்கள் மத்தியில் எந்த ஒரு ஹிலாஃபும் முரண்பட்ட கருத்து கிடையாது. இதில் அன்னஸ் அன்னஸ் சதுக்கள் முத்துக்கின இதாக்கான ஃபி விதத்தும், ஒரு உறுதியான ஒரு உண்மையான ஒரு அறிவிப்பாளர் வந்து அவர்கிட்ட விதத்து இருக்குமே ஆனால் உளமையக்கும் எதுவும் இல்லையா, அதன் பக்கம் அவர் அழைக்கக்கூடியவராக இல்லாமல் இருக்கவே ஆனால் அன்னல் ஹெத்து ஜாஜி அஹ்பாஹி ஜாயிசுன், அவருடைய செய்திகளை சான்றாக கொள்வது ஜாயிசு கூடும். ஃபைதா தா இலா விதத்திகி, அவர் விதத்துக்களை அழைக்கக்கூடிய ஒரு சான்று உள்ளதாக இருக்குமே என்று சொன்னால் சக்கத்தத் ஹெத்து ஜாஜி அஹ்பாரிஹி, அவருடைய செய்திகளை வந்து எடுத்துக்கொள்வது விழுந்து விடும், எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹிலாஃபுமே இல்லைங்க இப்னு ஹிப்பான் சொல்கிறார். அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படியாக நிறைய இருக்குன்னு வைக்கலாம். இப்போ எதை வந்து ஹதீஸ்கள் அறிஞர்கள் சரியான சொல்லி என்று சொன்னார்களோ அதை வந்து இவரின் பிழைங்கிறார். எதை பிழைங்கிறாரு, அதை அதிகம் அதிகமான அறிஞர்கள் பல கருத்தை சொன்னால் கூட மாறி வந்து சாருன்றாங்க, மாறி வந்துட்டாங்கிறாங்க. மாறி வந்துட்டு பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதே தப்பு, ஏற்றுக்கிறலாம் உண்மையாளராக இருப்பாரே ஆனால் அவர் கொள்கை சார்ந்து அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
கொள்கை சாராமல் அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயம்தான் சரியான நிலைப்பாடு. இதில் தான் மெஜாரிட்டி மக்கள் இருக்கிறார்கள். இதில் தான் வந்து நேர்மையான சொல்லு அதிகமானவர்கள் தான் சொல்கிறார்கள். இப்னு ஹிம்பானுடைய வாதப்படி இது இஜ்மாங்கிற அளவில் உள்ளது. இன்னும் யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லைங்கிற அளவுக்கு உள்ளது. இவ்வளவுக்கு உள்ள விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, அதை சில பேர் சொல்லியிருக்கிறார் நழுவி விட்டுட்டு இவர் அந்த சில பேர் சொன்னது தான் ஏற்றுக்கிறார். இவர் யாரை முஜாஹித் வந்து எந்த சில பேர் ஒருத்தனை வந்து அவன் கொள்கை சார்ந்து அறிவித்தாலும் ஏற்றுக்கணுங்கிறார்களே, இது ரொம்ப 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 மைக்ரோவில் உள்ள ஆளுக்கு சொன்னது. அதை அவர் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் இத்தனை அறிஞர்கள் சொன்னதுக்கு மறுப்பு சொல்கிறார். இப்போ பையனாப்பா என்ன கேட்குறாரு, யார் கேட்குறாரு, இத்தனை அறிஞர்கள் அந்த ஹதீஸை உசூலை உண்டாக்கியிருக்கிறாங்க, இவர் வந்து இவர் ஒரு உசூலை புதுசாக கண்டுபிடிச்சிட்டு ஒருவரை நிராகரித்தால் பொய்யிருந்து ஆகுமே. அப்போ இதெல்லாம் எனக்குள்ள கேள்வியா உங்களுக்குள்ள கேள்வியா? இவர் கேட்ட கேள்வி யாருக்குள்ள கேள்வி? எனக்குள்ள கேள்வியா? யாருக்கு? இப்னு ஹஜருக்குள்ள கேள்வி. அப்போ நீ வந்து அவனை ஹதீஸை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்வாயானால் அவன் பொய்யிருந்து ஆகுமே. இப்னு ஹஜர் கேட்குறீங்க, இப்னு ஹிம்பான் கேட்குறீங்க, ஸஹாபிட்ட கேட்குறீங்க, அப்போ யஹ்யா இப்னு மஹ்மத் கேட்குறீங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்குறீங்க, யார்கிட்ட கேட்குறீங்க? இந்த அறிஞர்கள் எல்லாம் நினைஞ்சிருக்காங்கன்னா அவனுடைய கொள்கை சார்ந்ததை ஏற்றுக்கிறாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க, அப்படி ஏற்றுக்கிறாமல் போனால் பொய்யன்னு ஆகிவிடுமே, பொய்யன்னு ஆகிவிடும் என்றால் அவனுடைய எல்லா ஹதீஸும் நிராகரித்ததாகிவிடுமே என்று விசித்திரமான வாதத்தை நீங்கள் கிளப்புகிறீர்களே. அப்போ என்ன என்ன நீங்கள் ஹதீஸ்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள்?